அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சர்க்கரை நோயை தியானத்தால் குணப்படுத்த முடியுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இன்றைக்கு சர்க்கரை நோய் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய நோயாக உருவெடுத்திருக்கிறது. தியானம் எல்லாவற்றிற்கும் தீர்வளிக்கிறது என்றால் நிச்சயம் சர்க்கரை நோய்க்கும் அதில் தீர்வு இருக்க வேண்டும். எனவே சர்க்கரை நோய்க்கு தியானத்தில் தீர்வு இருக்கிறதாம். இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால், நோய் என்றால் என்ன, இந்த சர்க்கரை நோய் என்றால் என்ன என்பதை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்டால் தியானம் அதற்கு உதவி செய்யுமா செய்யாதா என்பதை ஆழமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். நோய் என்பது என்னவென்றால், உடலும் மனமும் ஆன்மாவும் ஒரே நேர்கோட்டில் இயங்கவில்லை என்று பொருள். உடலானது மனதிலிருந்து முரண்பட்டிருக்கும். உடல் செய்யும் வேலைகளில் மனம் ஈடுபாடு காட்டாது. உடல் வேலை செய்யும் போது மனமானது எங்கோ சென்றிருக்கும். அந்த இடத்தில் மனம் இணைந்து வேலை செய்வதில்லை. இந்த உடலும் மனமும் இப்படி முரண்பட்டிருக்கும் போது இந்த முரண்பாடே ஆன்மாவின் முரண்பாடாக மாறிவிடுகிறது. இந்த இரண்டுமே ஆன்மாவினுடைய இரண்டு கைகள். இந்த இரண்டு கைகளும் இரண்டு வேலையை செய்யும் போது, ஆன்மா என்பது ஒரு மாட்டு வண்டி என்றால் அதில் பூட்டப்பட்ட இரண்டு மாடுகள் தான் மனமும் உடலும். இந்த மனமும் உடலும் ஒன்றை ஒன்று எதிர்த்து கொண்டு எதிர் திசையில் செல்லும்போது இந்த ஆன்மா தடுமாறுகிறது. இதைத்தான் நாம் நோய் என்கிறோம். இந்த நிலை முரண்பாட்டால் விளைவது. சரி, அப்படியானால் இந்த சர்க்கரை நோய்க்கும் தியானத்திற்கும் தொடர்பு உண்டா? நோய் என்பது முரண்பாடு என்று பார்த்தோம். இதில் குறிப்பாக சர்க்கரை நோய் என்ன என்றால், இன்றைய நவீன மருத்துவம் சர்க்கரை நோயை நான்கு வகையாக பிரித்திருக்கிறது. இன்சுலின் தேவைப்படுவது, இன்சுலின் தேவைப்படாமல் மருந்துகள் மட்டும் எடுத்துக்கொள்வது, குழந்தைகளுக்கு வருவது, கர்ப்பிணிகளுக்கு உண்டாகும் தற்காலிக சர்க்கரை நோய், இப்படி நான்கு விதமாக நவீன மருத்துவம் சர்க்கரை நோயை பிரித்திருக்கிறது. இந்த நான்கு வகைதான், இந்த நான்கு வகையை அடிப்படையாக கொண்டுதான் நவீன மருத்துவம் சிகிச்சை அளிக்கிறது. இப்படி சிகிச்சை அளித்தாலும் அந்த நோயை குணப்படுத்த முடிவதில்லை. அலோபதி மருத்துவத்தால் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமே தவிர குணப்படுத்த முடிவதில்லை. இந்த சர்க்கரை நோயை நம்முடைய தியான முறையை சார்ந்த நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் கையாண்டிருக்கிறது. ஆரம்ப காலம் தொட்டே இந்த நோய் இருந்திருக்கிறது. இந்த நோய்க்கு சிகிச்சையும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை வேறு விதமாக கையாண்டிருக்கிறார்கள். மிகவும் ஆழமான தியானத்தன்மையோடு அதை அணுகி அந்த நோயை புரிந்து கொண்டு அவர்கள் அதை சிகிச்சை அளித்திருக்கிறார். சர்க்கரை நோயில் நான்கு விதம் என்று நவீன மருத்துவம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் அதை 20 வகைகளாக சொல்கிறது. இந்த 20 வகைகளை அது எப்படி பிரிக்கிறது என்றால், முதலில் அது 3 தோஷங்களை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறது. வாதம், பித்தம், கபம். இந்த 3 தோஷங்களை அடிப்படையாக கொண்டு தோன்றுவதுதான் சர்க்கரை நோய் என்று பாரம்பரிய மருத்துவம் குறிப்பிடுகிறது. இதில் கப தோஷத்தால் வரும் நோய்கள் என்று பார்த்தால் 10. பித்த தோஷத்தால் வரும் சர்க்கரை நோய்கள் என்றால் 6.
வாத தோஷத்தால் ஏற்படும் சர்க்கரை நோய் என்றால் அது. 4. இப்படி 20 வகையாக அது சர்க்கரை நோயை 20 வகையாக பிரித்திருக்கிறது. அப்படி பிரித்து அது எந்த தோஷத்தால் ஏற்பட்ட சர்க்கரை நோய் என்பதை அறிந்து அதன் பிறகு அது சிகிச்சை அளிக்கிறது. இப்படி இந்த கப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட சர்க்கரை நோய்க்கும் பித்த தோஷத்தால் ஏற்பட்ட சர்க்கரை நோய்க்கும் வாத தோஷத்தால் ஏற்பட்ட சர்க்கரை நோய்க்கும் வேறுபாடுகள் உண்டு. உதாரணமாக சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் பார்த்தால் குண்டாக இருப்பார்கள், அவர்களும் சர்க்கரை நோயாளிகள் தான். ஒரு சிலர் பார்த்தால் ஒல்லியாக இருப்பார்கள், சர்க்கரையானது அவர்களுடைய உடலை குறைத்து கொண்டே போகும், அவர்கள் இழைத்து கொண்டே போவார்கள். இது பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய். ஆக கபம் சார்ந்த சர்க்கரை நோய்க்கு தனியான சிகிச்சை தேவைப்படுகிறது, பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய்க்கு தனியான சிகிச்சை தேவைப்படுகிறது. இந்த வாதம் சார்ந்த சர்க்கரை நோயில் 4-ல் 2 மட்டும்தான் குணப்படுத்தக்கூடியது, பாக்கி 2 கட்டுக்குள் வைத்திருக்கலாமே தவிர அவற்றை முற்றிலும் குணப்படுத்த முடிவதில்லை என்றும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் குறிப்பிடுகிறது. இந்த நோய்கள் தோன்றும் காலம் எப்போது, எப்போது இந்த சர்க்கரை நோயானது இந்த 3 தோஷங்களையும் அடிப்படையாக கொண்டு தோன்றுகிறது என்று அது என்ன சொல்கிறது என்றால், 1-ல் 30 வயது வரை அது பாலப்பருவம் என்று குறிப்பிடுகிறது. நாம் 10 வயது வரைக்கும் தான் குழந்தை பருவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் என்ன சொல்கிறது என்றால், 1-ல் 30 அவன் குழந்தை பருவம்தான். குழந்தை பருவமும் வாலிப பருவமும் இணைந்தது, வாலிபமே 30 வயது தான் என்று நம்முடைய முன்னோர்களின் மருத்துவம் சொல்கிறது. 30-ல் 80 வரை நடு வயது என்று குறிப்பிடுகிறது. 80 மேல் 120 வரை இருக்கும் அந்த காலம்தான் மனிதனுடைய முதுமை காலம் என்று குறிப்பிடுகிறது. மனிதனுடைய ஆயுள் 120 வரையறை செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்களின் நூல்களில். அதில் 30 வரை, 1-ல் 30 வரை வாலிப குழந்தை வாலிப பருவமாகவும், 30-ல் 80 வரை அது மத்திய வயதாகவும் நடுத்தர வயதாகவும், 80-ல் 120 வரை வயோதிக பருவமாகவும் குறிப்பிடுகிறது. இதில் முதல் அந்த 30 தோன்றக்கூடிய சர்க்கரை நோயாக இருந்தால் அந்த நோய்க்கு என்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த தோஷம் எந்த தோஷத்தை குறிப்பிடுகிறார்கள் என்றால், கப தோஷத்தால் ஏற்படும் சர்க்கரை நோய் என்று குறிப்பிடுகிறார்கள். 30-ல் 80 வரை தோன்றும் அந்த நோய்க்கு, அந்த காலகட்டத்தில் தோன்றும் நோயை அவர்கள் பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாக குறிப்பிடுகிறார்கள். 80 மேல் ஏற்படும் சர்க்கரை நோயை வாத தோஷத்தால் ஏற்படும் சர்க்கரை நோய் என்று வரையறை செய்கிறார்கள். இப்படி அந்த 3 வாத தோஷத்தால் ஏற்படும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது தான் கடினமே தவிர, இந்த 1-ல் 2 நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும், அதை குணப்படுத்த முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் அதை ஆழமாக குறிப்பிடுகிறார்கள். இப்படி இந்த 3 ஏற்படும் சர்க்கரை நோயை, இந்த தோஷங்களை அறிந்து சிகிச்சை அளிக்கும் முறைதான் நம்முடைய முன்னோர்களுடைய முறையாக இருந்தது. இப்படி அவர்கள் அந்த சர்க்கரை நோய் என்ற ஒரு நோயை அவர்கள் உள்ளே புகுந்து 3 பிரித்து அந்த 3-ஐ 20 வகுத்து அதை துல்லியமாக ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்பட்டிருக்கும் இந்த சர்க்கரை நோய் என்பது என்ன விதமான சர்க்கரை நோய் என்பதை அவர்கள் ஆழமாக துல்லியமாக கணக்கிட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். எனவே அப்போது சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருந்தது, அதை குணப்படுத்த முடிந்தது, சர்க்கரை நோயாளிக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை நவீன மருத்துவம் வெறும் 4 பிரித்து சிகிச்சை அளிப்பதால் பித்த தோஷம் உள்ள ஒரு மனிதருக்கு, கபதோஷம் உள்ள ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய 2 சர்க்கரை வியாதிகளுக்கும் ஒரே விதமான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எனவேதான் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியாமல் மருந்துகளினுடைய அளவை நாம் அதிகரித்து கொண்டே போகிறோம்.
இந்த மருந்துகளினுடைய அளவை அதிகரித்து கொண்டே போய் நாம் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்னவென்றால், இது தோஷங்களின் அடிப்படையில் பிரிக்கப்படாமல், அது பிரிவுகளை ஏற்படுத்தாமல் அதனுடைய உள்ளே புகுந்து ஆராயாமல் மேம்போக்காக மேலோட்டமாக நாம் சிகிச்சை அளிப்பதால் இந்த நிலை ஏற்படுகிறது. சரி, இதில் தியானம் என்ன செய்கிறது? தியானம் எந்த வகையில் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவி செய்கிறது? முதலில் சர்க்கரை நோய் என்பது என்னவென்றால், நம்முடைய உடலில் கணையம் சுரக்கும் இந்த இன்சுலின் நம்முடைய செல்களுக்குள் சரியாக சென்று சேராத நிலையைதான் நாம் சர்க்கரை நோய் என்று குறிப்பிடுகிறோம். இப்படி இன்சுலின் சரியாக சுரக்கும், ஆனால் நம்முடைய செல்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஏற்றுக்கொள்ளாத தன்மை தான் பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளுடைய பாதிப்பாக பிரச்சனையாக இருக்கிறது. இன்சுலின் சுரக்கவில்லை என்று சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நோயாளிகளை விட இன்சுலின் சுரக்கிறது, ஆனால் அவைகளை இந்த செல்கள் பயன்படுத்துவதில்லை, அதனோடு சேர்த்து கொண்டு அது வேலை செய்வதில்லை என்பதுதான் சர்க்கரை நோயாளியினோட அதிகபட்சமான பிரச்சனையாக இருக்கிறது. இந்த எதிர்ப்புத்தன்மை எங்கிருந்து தோன்றுகிறது என்றால், நம்முடைய மனதின் மூலமாக தோன்றுகிறது. இந்த மனம்தான் இந்த எதிர்ப்புத்தன்மையை ஏற்படுத்துகிறது. சர்க்கரை நோய் என்று நாம் குறிப்பிடுவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெறும் குளுக்கோஸ் அளவு மட்டுமல்ல, சிறுநீரில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு மட்டுமல்ல, இது 200க்கும் மேற்பட்ட பாதிப்புகளை உண்டாக்குகிறது. சர்க்கரை நோய் என்பது பாதிப்புகளை உண்டாக்குவதில்லை, இந்த உடலில் ஏற்படும் சர்க்கரை நோய் தோன்றும் போதே 200 விதமான பிரச்சனைகள் இந்த உடலில் இருக்கின்றன என்று நம்முடைய முன்னோருடைய மருத்துவம் குறிப்பிடுகிறது. ஆனால் நாம் அதை சர்க்கரை நோயை மட்டுமே நம்முடைய கவனத்தில் வைத்திருக்கிறோம், அதை மட்டுமே கவனிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் 200 விதமான பாதிப்புகள் இந்த உடலில் ஏற்படுகின்றன. கொழுப்பில் பாதிப்பு ஏற்படுகிறது, கால்சியத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது, இதே போல் நிறைய விதமான பிரச்சனைகள் இந்த உடலில் ஏற்படுகின்றன. ஆனால் நாம் அதற்கு எல்லாவற்றையும் சர்க்கரை வியாதி என்று ஒரு பொதுவான பெயரை இட்டு அழைத்து அதற்கு நாம் சிகிச்சை அளிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த நிலையில் இந்த தியானம் எந்த வகையில் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அல்லது அதற்கு அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும் என்றால், இந்த 3 தோஷங்களும், வாத பித்த கப 3 தோஷங்களும் மனதினுடைய சமநிலை இன்மையால் ஏற்படுகிறது. மனதினுடைய சமநிலை இன்மையால் இந்த உடலில் அதனுடைய பாதிப்பு தோன்றுகிறது. மனமானது பதட்டத்தில் இருந்தால், அழுத்தத்தில் இருந்தால், மனமானது தொடர்ந்து பயத்திலேயோ அல்லது வேறு விதமான எதிர்மறையான உணர்வுகளிலேயோ இருந்தால், நம்முடைய உடலினுடைய செல்களில் அது நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி இந்த மனதினுடைய தாக்கமானது உடல்களில் செல்களின் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் போது செல்கள் தங்களுடைய பணியை முழுமையாக செய்ய முடிவதில்லை. இப்படி செல்களானது முழுமையாக தங்களுடைய பணியை செய்ய முடியாமல் இருக்கும்போது அதனால் கணையும் சுரக்கும் இன்சுலினை எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது செல்கள் சரிவர இயங்கவில்லை. மெட்டபாலிசம் என்று குறிப்பிடக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றமானது முழுமையாக இல்லை என்பதுதான் சர்க்கரை நோயினுடைய பிரச்சனை. இந்த மெட்டபாலிசமானது சரியாக இல்லை என்பதற்கு உடல் ஒரு காரணம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை தூண்டுவது மனம். மனம் சரியாக இருந்தால், மனம் அமைதியாக நிறைவாக இருந்தால், செல்கள் தங்களுடைய வேலையை அமைதியாக செய்கின்றன. மனதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அதிர்வுகளும் சின்ன சின்ன மாற்றங்களும் நம்முடைய செல்களை நேரடியாக பாதிக்கின்றன. எப்படி ஒரு வாகனமானது வேகத்தடையில் ஏறி இறங்கும்போது அதனுடைய அதிர்வுகளை அதனுடைய அதிர்வு தாங்கிகள் ஷாக் அப்சர்வர் தாங்கிக் கொள்கிறதோ, அதை போல நம்முடைய மனதினுடைய அதிர்வுகளை எல்லாம் இந்த செல்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இப்படி அவை தாங்கும்போது ஒரு கட்டத்தில் அது பலவீனம் அடைந்து அதனுடைய வேலையை செய்ய முடியாமல் போகிறது. மனதினுடைய அதிர்வுகளை தாங்கி கொண்டிருப்பதே அதற்கு வேலையாகி விடுவதால் அதனுடைய இயல்பான வேலை நடைபெறுவதில்லை.
எனவே இந்த இயல்பான வேலை நடைபெறாத போது சர்க்கரை நோய் தோன்றுகிறது. எனவே இதில் தியானம் எந்த வகையில் இந்த சர்க்கரை நோயில் பங்களிக்கிறது அல்லது உதவி செய்கிறது என்றால், தியானமானது மனதை சமநிலையில் வைத்திருக்க உதவி செய்கிறது. மனதை சமநிலையில் வைத்திருக்கும் போது இந்த செல்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்கின்றன. செல்கள் சரியாக இயங்கும் போது நம்முடைய உடலில் இன்சுலினை அது எடுத்து சரியாக ஆற்றலாக மாற்றி பயன்படுத்துகிறது. நம்முடைய செல்கள் உணவை நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை எடுத்து ஆற்றலாக மாற்றுகின்றன. அவற்றிற்கு இன்சுலின் அவசியமாக இருக்கிறது அந்த அதை ஆற்றலாக மாற்றுவதற்கு. எனவே இந்த ஆற்றலாக மாறும் இடத்தில் ஏற்படும் சிக்கல் இந்த மனதால் ஏற்படுகிறது, மூலம் மனதாக இருக்கிறது. எனவே இந்த மனதை கொண்டு நாம் இந்த உடலை கையாள முயன்றால் இந்த உடலானது கட்டுப்பட தொடங்குகிறது, சரியான பழையபடி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்குகிறது. இப்படி இந்த இயல்பு நிலைக்கு திரும்புவதைத்தான் நாம் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆக ஒவ்வொரு நோய்க்கும் பெரும்பாலான நோய்கள் தோன்றுவதற்கு நம்முடைய மனம்தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த மனதினுடைய சமநிலையின்மை, அமைதியின்மை, அதனுடைய தடுமாறும் நிலைதான் உடலில் எதிரொலிக்கிறது. இந்த மனதில் ஏற்படும் நோய்களுக்கு இன்றைக்கு நவீன மருத்துவம் உடலுக்கு மருந்து தருகிறது. மாத்திரைகளாகவும் ஊசிகளாகவும் உடலுக்கு மருந்தை செலுத்துகிறது. கண்ணுக்கு தெரியாத மனதிற்கு எப்படி உடல் கண்ணுக்கு தெரியும் உடலில் மருந்தை செலுத்தினால் அது எப்படி வேலை செய்யும்? இது எப்படி வேலை செய்கிறது என்றால், இந்த உடலை அமைதிப்படுத்துவதன் மூலம் மனதை அமைதிப்படுத்த முடியும். அதனால்தான் மனநோயாளிகள் கட்டுக்கடங்காமல் அவர்களுடைய கட்டுப்பாடு நிலை இல்லாத போது அவர்களுக்கு இந்த உடலை அமைதிப்படுத்தும் மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் உறக்கத்தில் விழுகிறார்கள். உறக்கத்தில் ஓய்வெடுக்கும் போது அதனுடைய எதிரொலியாக பிரதிபலிப்பாக இந்த மனமும் ஓய்வெடுக்கிறது. இதே முறையை பயன்படுத்தி தான் நம்முடைய தியானத்திலும் நாம் இந்த சர்க்கரை நோயை அல்லது எல்லா நோய்களையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறோம். எப்படி என்றால், உடலை பயன்படுத்தி உடலுக்கு மருந்து கொடுத்து மனதை அமைதிப்படுத்த முடியும் என்றால், மனதை அமைதிப்படுத்தினால் இந்த உடலும் அமைதியாகும். இது ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். உள்ளே இருக்கக்கூடிய உடல்தான் மனம், வெளியே இருக்கக்கூடிய மனம்தான் உடல். எனவே நாம் மனதை கையாண்டால், மனதை அமைதிப்படுத்தினால், மனதை சரியான நிலையில் வைத்திருந்தால் இந்த உடலும் சரியான நிலைக்கு திரும்புகிறது. உடலை சரிப்படுத்தி மனதை சரிப்படுத்த முடியும் என்றால் மனதை பயன்படுத்தி உடலையும் சரிப்படுத்த முடியும். எனவே நம்முடைய முன்னோர்கள் உடலை சரிப்படுத்துவதற்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்காமல் உள்ளே இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று தோஷங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மனதினுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம், மனதினுடைய அதீதமான இயக்கம்தான் இந்த மூன்று தோஷங்களை தூண்டுகிறது என்பதை உணர்ந்த அவர்கள், இந்த மனதை ஒருநிலைப்படுத்தினால் இந்த மூன்று தோஷங்களும் சமநிலைக்கு வந்துவிடும் என்பதை உணர்ந்து அவர்கள் மனதிற்கு தியானத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். எனவே ஒரு சர்க்கரை நோயாளி தியானத்தை செய்ய தொடங்கினால் அவருடைய சர்க்கரை அளவானது, அவர்கள் எந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் அலோபதி எடுத்துக்கொண்டாலும், சித்த எடுத்துக்கொண்டாலும், யுனானி எடுத்துக்கொண்டாலும், ஹோமியோபதி எடுத்துக்கொண்டாலும், எந்த வைத்தியமாக இருந்தாலும் சரி, அவை உடலில் வேலை செய்கின்றன. ஆனால் இந்த நோயை தூண்டும் மனதில் அவை வேலை செய்வதில்லை. எனவே தான் அந்த நோயை முற்றிலும் குணப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாததாக இருக்கிறது. ஆனால் தியானம் என்னும் இந்த கலையை கொண்டு, இந்த தியானத்தை கொண்டு நாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முனைந்தால், அல்லது இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போதே நான் அந்த நோயாளிகள் தியானத்தில் ஈடுபட்டால் அவர்களுடைய சர்க்கரையினுடைய அளவு வியக்கத்தக்க அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. வெறும் மருந்துகள் மட்டுமே எடுத்துக்கொள்வதை விட இதனுடன் சேர்த்து செய்யப்படும் ஆசனங்களும் தியானமும் இந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் மருந்துகள் வேலை செய்யும் விதத்தை 10 மடங்காக உயர்த்துகின்றன என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டால் 1 மடங்கு வேலை செய்யும்,
ஆனால் அதே நேரத்தில் ஆசனங்களும் அல்லது உடற்பயிற்சியும் தியானமும் மூச்சு பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியும் மேற்கொள்ளும் போது இந்த சர்க்கரையானது 10 மடங்கு கட்டுக்குள் வருகிறது என்று இன்றைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன. ஆக சர்க்கரை நோயை தியானத்தால் கட்டுப்படுத்த முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் இன்சுலின் எடுத்துக்கொள்ளும் நோயாளிகள் தொடர்ந்து இந்த தியான முறைகளை மூச்சு பயிற்சிகளை ஆசனங்களை செய்து வருவதன் மூலம் இந்த நோயை இல்லாமலேயே செய்துவிட முடியும். ஆக நம்முடைய முன்னோர்கள் சர்க்கரை நோய் மட்டுமல்ல எல்லா நோய்களையும் மனதினுடைய பாதிப்பினால் ஏற்படும் மனதுக்கும் உடலுக்கும் ஏற்படும் முரண்பாட்டால் ஏற்படும் ஒரு நிலையாகவே கருதினார்கள். அந்த நிலையைத்தான் அவர்கள் நோய் என்று குறிப்பிடுகிறார்கள். அது ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்து வேறு வேறு இடங்களில் அவர்களுக்கு அந்த பாதிப்பை இருக்கலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு நுரையீரலில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு கணையத்தில் சர்க்கரை நோயாளிகள் என்று குறிப்பிடும் நாம் கணையத்தில் அவர்களுக்கு பிரச்சனை, நுரையீரலில் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை நாம் ஆஸ்துமா நோயாளி என்று குறிப்பிடுகிறோம். இப்படி அவர்கள் பலவிதமான பெயர்களில் அந்த நோய்களை நாம் சொன்னாலும் இந்த எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் இன்றும் இந்த 3 தோஷங்கள். இந்த 3 தோஷங்களுக்கும் அடிப்படையான மூலமாக இருப்பது நம்முடைய மனதினுடைய சீரற்ற தன்மை, மனம் அமைதியற்ற நிலையில் இருப்பது. எனவே இந்த அனைத்துக்கும் மூலமாக இருக்கும் இந்த மனதை அமைதிப்படுத்துவதன் மூலம் ஒருநிலைப்படுத்துவதன் மூலம் இந்த நோய்களை மிக சுலபமாக வெல்ல முடியும். எனவே தியானம் சர்க்கரை நோய்க்கு உதவி செய்யுமா, தியானத்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருமா என்றால் சர்க்கரை நோய் மட்டுமல்ல நமது உடலில் ஏற்படும் எல்லா நோய்களையும் தியானத்தின் மூலம் இதை குணப்படுத்த முடியும். இது வெறும் உடலை மட்டும் குணப்படுத்துவது அல்ல தியானம். இந்த உடலிலும் மனமும் மனதாலும் ஏற்படக்கூடிய இந்த முரண்பாட்டால் நம்முடைய ஆன்மாவும் நோய் வயப்படுகிறது. இந்த ஆன்மாவின் பிரகாசம் மங்கி போகிறது. எனவே இந்த தியானமானது உடலிலும் மனதிலும் இணைப்பை ஏற்படுத்தி நம்முடைய ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகப்படுத்துகிறது. உடல் என்பது ஒரு விளக்கு என்றார், மனம் என்பது அதனுடைய திரியை போன்றது. இந்த விளக்கிற்கும் திரிக்கும் சரியான இணைப்பு இல்லாவிட்டால் இது பிரகாசமாக எரியாது. இந்த பிரகாசமாக எரிவது தான் நம்முடைய ஆன்மா. எனவே இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து சரியாக எரியச் செய்யும் அந்த முறையின் பெயர் தான் தியானம். எனவே உடலையும் மனதையும் சரியாக இயங்கச் செய்து சரியாக பொருத்தி இணைத்து நம்முடைய ஆன்மாவை பிரகாசம் செய்ய வைக்கும் ஒரு கலை தான் இந்த தியானம். எனவே உடலில் ஏற்படும் நோய்கள் மட்டுமல்ல நமது ஆன்மாவில் ஏற்படும் பிரகாசக்குறைவு, ஆனந்தக்குறைவு, மகிழ்ச்சி குறைவு என்ற நோயையும் போக்க வல்லது தியானம். இந்த உலகத்தில் ஏற்படும் அனைத்து நோய்களையும் உள்ளேயும் வெளியேயும் உள்ளே ஏற்படக்கூடிய மனநோய்களையும் வெளியே ஏற்படக்கூடிய உடல் நோய்களையும் ஒருங்கே குணமாக்கும் அற்புத அமிர்த சஞ்சீவி தான் நம்முடைய தியானம் என்னும் இந்த ஒரு கலை. எனவே தியானம் செய்தால் சர்க்கரை நோய் குணமாகுமா என்றால் நீங்கள் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த உங்கள் மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்கிறதோ அதை போல் 10 மடங்கு அதிகமாக அல்லது அந்த 10 மடங்கு அந்த மருந்தினுடைய வேகத்தை அதிகப்படுத்தும் சக்தி இந்த தியானத்திற்கு உண்டு. எனவே தியானம் செய்தால் ஒரு நோய் மட்டுமல்ல நமக்கு வந்த நோய்கள் மட்டுமல்ல இனி எதிர்காலத்தில் வரப்போகும் நோய்களையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.